என்ன அப்படி அப்படிதான் பேசும் சரியா ஒரு நாள் அப்படியே கீழாவ இருக்க அந்த கிளையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடிச்சு வச்சு அப்போ அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியாக வாக்கிங் இருந்துச்சா வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு கிளையில பார்த்தா ஒரு குட்டி குருவி இருந்தது அந்த குருவி சொல்லுதான் அண்ணா அண்ணா நீங்கள் கிளையை உடைக்காதீங்கன்னு நம்ம இங்கே தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது என்னது அண்ணனா நான் உனக்கு அண்ணனா நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா நீ எத்தனும் இருக்க தெரியுமா நான் உங்களுக்கு சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது நான் இப்போ சாப்பிட்டுருவேன் இந்த கிளைய அப்படின்னு ப்ரௌடாக சொல்லுது உன்னை குருவி சொல்லு ப்ளீஸ் உழைக்க நீங்கள் நாங்கள் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதா அப்புறம் யோசிச்சுட்டு குருவி சொல்லுது சரி நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் நீங்கள் ஜெயிச்சுட்டா நீங்கள் கிளைய உடைச்சிக்கோங்க தோத்துட்டா நாங்கள் இங்கே தான் இருப்போம் நீங்கள் எங்களோட வாழ்விடத்துக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுது யானை திங்க் பண்ணுது ஓகே சரி என்ன காம்படிஷன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் குருவி சொல்டு ஓகே நாளைக்கு நம்ம பறந்து போயிட்டு அந்த மரத்தை தொட்டு வரணும் யார் ஃபஸ்ட்டு தொட்டு தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் யானை திங்க் பண்ணுது ஐயையோ பறக்கணுமா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ப்ரௌட் இல்லை ஒன்னே சொல்றது சரிடா பக்கத்தில் இன்னைக்கு அதை போப்போ அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுருது அடுத்த நாள் போயிட்டு யார்கிட்ட பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது ஒரு காக்கா பண்ணி இருந்துச்சா காக்கா இங்கவா எனக்கு பறக்க சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லு நீங்க ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க ஓவர் வெயிட் ப்ராப்ளமாக இருக்கு நீ இப்படியே இருந்தீங்கன்னா பறக்க முடியாது ஒரு நாலு நாள் சாப்பிட மாதிரிங்க பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா சரி ஓகேன்ட்டு நாலு நாள் சாப்பிடாம இருக்கு சாப்பிடாம இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்படியே அதாலும் ஒண்ணுமே பண்ண முடியல சரி இவங்கிட்ட ஐடியா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுகு இருக்குல்ல கழுது என்ன கழுகுன்னா நீங்க எனக்கு பறக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது கழுகு சொல்லுது அப்படியே மலை மேல ஏறின்னு பறக்க போறேன்ட்டு தோப்புக்கிட்டு குதிச்சிரு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது இது போய் குதிக்கலான்ட்டு போகுது பாருங்க தான் டம்மு டம்மு இன்னும் உருண்டு வந்துருக்கு கீழா ரொம்ப அடிபட்டுருச்சு இவங்களாம் ஐடியா கேட்டா பறக்க முடியாது போல இருக்கேன்ட்டு அடிபட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா சோகமா கொஞ்சிருக்கும் போது சிட்டுக்குருவி டிங் டிங்னு வருது வந்துட்டு அண்ணா இங்க பாருங்க உங்களால பறக்கவே முடியாது முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி என்னாலயே வெயிட் தூக்க முடியாதுன்னா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நம்ம எந்த சண்டையுமே போட வேணாம் நீங்க எங்க கிளைய ஓடைக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைடு சொல்ற சொன்னோன்னா யானைக்கு தெரியுது சரி நம்மளால எப்பயுமே பறக்கவே முடியாது நம்ம இவங்க கூட ஃப்ரெண்டா குட் பாயா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகேவா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம நல்ல மனசோட குட் பாய் குட் கேர்ளாகும் ஓகேவா நாளைக்கு வேற ஸ்டோரி கே பாய்